சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபங்களில் பல வகைப்பட்டது இருக்குது. நம்ம எந்த தீபம் எதற்காக நாம் ஏற்றுறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஆன்மீகத்தில் நிறைய இருக்குது, சாஸ்திரங்கள்லையும் இருக்குது. அப்போ எந்த தீபம் எதுக்காக நம்ம ஏற்றுறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா, நம்ம அந்த முறைப்படி ஏற்றுவது மிக மிக நல்லது. அப்போ என்ன முறையில் எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறது உண்டுன்னா, இந்த தேங்காய் தீபம் அப்படின்னாலே இறந்தவர்களுக்கு ஏற்றுவதுன்னு முற்றிலும் அது மாறுபட்ட கருத்தை நம்ம சொல்லக்கூடாது. தேங்காய் தீபம் அப்படின்னாலே விநாயகர், பைரவர் இந்த மாதிரி கடவுள்களை குறிக்கும் தீபமாகும் அது. இதற்கும் மேற்பட்டு நாம் இந்த புரட்டாசி மாத பிறப்பன்று இந்த தேங்காய் தீபத்தில் மூன்று திரிகள் இட்டு நெய் விட்டு அந்த தீபம் ஏற்றுவதினால் அந்த வருடம் முழுவதும் நம் இல்லத்திற்கு நிறைய சுபீட்சமாக இருக்கும். அன்று அமாவாசையாக இருக்கின்றதே ஏற்றலாமா என்று நீங்கள் கேட்டால், நாம் மாத பிறப்பையே நாம் கணக்காக கொள்ள வேண்டும். அது புரட்டாசி மாதம் என்பதனால் தான் அந்த மாத பிறப்பு நாளை நாம் கொண்டாடுவதாக. நம் அந்த மாத பிறப்பு அதுவும் மற்ற மாதங்களை நாம் குறிப்பிடவில்லை. ஏன்னா மற்ற மாதங்களில் ஏற்றும் இது முறை கிடையாது. இந்த புரட்டாசி மாதத்திற்கென்றே நிறைய சிறப்புகள் உண்டு, அது கணக்கில் அடங்கா சிறப்புகள் உண்டு. ஆகையினால இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த தேங்காய் ஒரே ஒரு முடி, அதாவது அந்த கண் உள்ள முடி, தேங்காயை இரண்டாக உடைத்து அந்த கண் இருக்கும் அந்த முடியை எடுத்து அதில் மூன்று திரிகள் போட்டு ஒரே ஒரு ஒரு மூன்று தீபம் அந்த ஒரு அகல் அந்த ஒரு தேங்காய் முடியில் எரிய வேண்டும். இப்படியாக நீங்கள் விளக்கு ஏற்றினால் அந்த மோட்ச தீபம் அப்படின்னும், அந்த புரட்டாசி மாதத்திற்கே அது மாபெரும் சிறப்பை தரும் என்றும். ஆனால் அந்த வருடத்தில் புரட்டாசி மாத பிறப்பு அன்று அமாவாசை வருவதினால் நாம் அதை ஏற்றாமல் விடக்கூடாது, ஏற்றியே ஆக வேண்டும். ஆகையினால் தவறேதும் கிடையாது. அப்போது அந்த இறந்தவர்களுக்கு அது போய் சேர்ந்து விடுமா என்றால், அப்படி கிடையாது. இது பூஜை அறையில் மட்டுமே இந்த தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும். விடியற் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவதில் மிக மிக நல்லது. அப்படி இல்லை என்றால் 6-7 அந்த வியாழனன்று காலை 6-7 ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 6 மேல் குபேர நேரத்தில் கூட இந்த விளக்கு ஏற்றலாம். அதனால் தவறு எதுவும் கிடையாது. ஆக புரட்டாசி மாதமன்று இது ஏற்றுவது சிறப்பானதாகும், இந்த தேங்காய் தீபம். இதை ஏற்றினால் என்னென்ன நன்மைகள் இருக்கும் இல்லத்திற்கு அப்படின்னா, இரவு கடவுள், விநாயகப் பெருமான், ஐயப்பன், என இவர்களுக்கெல்லாம் தான் இந்த தேங்காய் மிக மிக உயர்ந்த ஒரு அவர்களுக்கு பிடித்தமையாகும். நம்ம ஐயப்பன் கோவிலில் தேங்காயில் நெய் ஊற்றி அதை அக்னி எரிகின்ற குண்டலத்தில் போடுவது நிறைய காலகாலமாய் செய்து கொண்டிருக்கும் ஒரு வழக்கம். அதனால் தவறான கருத்து இது இறந்தவர்களுக்கு இந்த தீபம் ஏற்றுவது என்பது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அது அப்படியல்ல. இறந்தவர்களுக்கு தேங்காயில் யாருமே இதுவரைக்கும் தீபம் ஏற்றினதும் கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளும் முறையும் கிடையாது. இறந்தவர்களுக்கென்று எண்ணெய் ஊற்றி ஒரு அகல் தீபம் ஏற்றுவதே அது முறையாகும். இறந்தவர்களுக்கு நாம குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ கூட நாம் ஏற்றுவது கிடையாது, அகல் விளக்கில் தான் தீபம் ஏற்றுவது முறையாகும். அப்படி இருக்கும்போது தேங்காய் தீபம் அவர்களுக்கு ஏற்றதாக இருக்காது. இப்படியாக நாம் புரட்டாசி மாதத்தன்று இந்த தீபம் ஏற்றுவதினால் மிக மிக நன்மையாகும். இதை ஏற்றி பலனடையலாம். இந்த தீபம் ஏற்றுவது எவ்வளவு அந்த இல்லத்திற்கு நன்மை அளிக்கும் என்பதை நீங்கள் உணரலாம். ஆனால் இதற்கு ஒன்று என்ன அப்படின்னா, நெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெயோ நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளலாம், ஆனால் பிற எண்ணெய்கள் எதுவும் நம்ம இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான தீபம் ஏற்றி நீங்கள் புரட்டாசி மாதத்தன்று வணங்கிக் கொள்ளுங்கள். இது முடித்த உடனே இந்த தேங்காயை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நன்றாக கீரல் கீரலாக எடுத்து பறவைகளுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நன்றாக இதை அரைத்து கோமாதாவுக்கு கொடுத்து விடலாம். சில பேர் வீட்டில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் கூட, நீங்கள் வீட்டிற்கும் பயன்படுத்தலாம், தவறு ஏதும் கிடையாது. இப்படியாக இந்த தேங்காய் தீபம், தேங்காயில் அரைமுடி தேங்காயில் மூன்று தீபங்கள் ஏற்றி நீங்கள் சிறப்பாக இந்த புரட்டாசி மாத பிறப்பை கொண்டாடுங்கள். மிக மிக நன்மையாகும். அன்று பித்ரு பூஜை எப்போ செய்கிறீங்களோ அப்போ இந்த தீபம் ஏற்றாமல் காலை அல்லது மாலை நேரங்களில் நீங்கள் இதை ஏற்றிக்கொள்ளலாம். மாதிரியாக ஏற்றி வழிபடுங்கள். மிகவும் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு இது ஒரு தோன்றுகோளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.